வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன்ஸ் டைப் டூ பார்க்குறோம். டைப் டூ என்னன்னா பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கோசைன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கோசைன்ஸ். போன ப்ராப்ளம் என்ன பார்த்தோம்னா காஸோட ஈவன் பவர் பார்த்தோம், இந்த ப்ராப்ளம் காஸோட ஆட் பவர் பார்க்குறோம். ஸோ காஸ் பவர் 9 தீட்டா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ப்ரூவ் தட் காஸ் பவர் 9 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/256 டைம்ஸ் காஸ் 9 தீட்டா பிளஸ் 9 காஸ் 7 தீட்டா பிளஸ் 36 காஸ் 5 தீட்டா பிளஸ் 84 காஸ் 3 தீட்டா பிளஸ் 126 காஸ் தீட்டா. பை த வை இது வந்து யாருக்குன்னா பிஇ பிடெக்கு பிஎஸ்சி கோர்சஸ்க்கு, சரிங்களா? பிஇ ஃபஸ்ட் இயர் பிடெக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸு அண்ட் கெமிஸ்ட்ரி அலைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணா இந்த காஸ் பவர் 9 தீட்டா இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி காசு பவர் கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஸ்டார்ட் வித் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுக்கு மாடுலஸ் போட்டால் ஒன்று தான் இருக்கும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் ஒன்றாக இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வர்ஸ் போடணும்னா சிம்பிளாக அது காஞ்சிகேட் போட்டால் போதும். காஞ்சிகேட்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மாற்றிடுறது. மைண்ட் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணும். நமக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாற்றிடும். அப்போ 1/x இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, இதுக்கு காஞ்சிகேட் போட்டால் போதும். அதே மாதிரி எக்ஸ் பவர் என்னங்கிறது காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இது எப்படி வருதுன்னா அது பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என்னாக இருந்தால் இந்த என்னை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா, மைனஸ் இருந்தால் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் டிமாவிஸ் தியரம். நம்ம வந்து இன்ட்ரோடக்டிவ் வீடியோலேயே சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸையும் 1/x ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1/x இருந்தாயிடும் 2 cos தீட்டான்னு வந்துடும், இது போயிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். சப்ட்ராக்ட் பண்ணிங்க வச்சுக்கலாம், காஸ் தீட்டா போயிடும், இது சைன் சேஞ்ச் ஆகிட்டு ப்ளஸ் ஆகிடும், 2i சைன் தீட்டான்னு வந்துடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் 2i சைன் தீட்டா. அதே மாதிரி எக்ஸ் பவர் என் என்ன பண்ணலாம், காசியன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா, 1/x பவர் என் வந்து காசியன் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இதுக்கு டிமாவிஸ் தியரம், இதுக்கு டிமாவிஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் பவர் என்னோ 1/x பவர் என்னையும் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் 2 cos என் தீட்டா வந்துடும். எக்ஸ் பவர் என் மைனஸ் 1/x பவர் என் என்ன வந்துடும், 2i சைன் என் தீட்டா அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் பவர் 9 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணோம், இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2 cos, அப்போ 2 cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணலாம், பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து 9 டேர்ம்ஸ் கேட்டீங்க. ஸோ அப்படி லைனாக நானாக எழுதிட்டு வந்துட்டேன் பாஸ்கல் ட்ரையாங்கிள் 9 வரைக்கும், ஏன்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறது. நமக்கு 2 cos தீட்டா பவர் 9 தானே கேட்டிருந்தாங்க. ஸோ 2 cos தீட்டா ரேஸ் டு த பவர் 9 எடுத்துக்கிட்டேன். 2 cos தீட்டா என்னது நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் 1/x. இங்கே வேணால் பார்த்துக்கலாம், நீங்கள் பாருங்கள், 2 cos தீட்டாங்கிறது வந்து 2 cos தீட்டா இஸ் 1/x ப்ளஸ் 1/x, 2 cos தீட்டா இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/x. அதனால் 2 cos தீட்டா ஓ ரைஸ் டு த பவர் 9 சீக்கிரம் எக்ஸ் ப்ளஸ் 1/x ரைஸ் டு த பவர் 9. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒன்று சிம்பிளாக பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் போன ப்ராப்ளம் இருந்த மாதிரியே, யூ ஸ்டார்ட் வித் 9c0 ஹையஸ்ட் பவர் எக்ஸ் பவர் 9 1/x பவர் 0 ப்ளஸ் 9c1 எக்ஸ் பவர் 8, எக்ஸோட பவரும் ஒன்று குறைங்க, 1/x பவரும் ஒன்று கூட்டிகிட்டே போங்க. ஸோ 9c1 எக்ஸ் பவர் 8 1/x ப்ளஸ் 9c1க்கு அப்புறம் 9c2 எக்ஸோட பவர் ஒன்று குறைஞ்சிடும் எக்ஸ் பவர் 7, இது 1/xஓட பவர் ஒன்று கூட்டிடும் 1/x ஸ்கொயர் ஆகிடும். அப்புறம் இது 9c3 எக்ஸோட பவர் ஒன்று குறைஞ்சிடும் எக்ஸ் பவர் 6, இதோட பவர் ஒன்று கூட்டிடும் 1/x³, சரிங்களா? அடுத்தது 9c4 எக்ஸோட பவர் ஒன்று குறைஞ்சிரும் எக்ஸ் பவர் 5 ஆகிடும். இங்கே 6 இருக்குது, இங்கே 5 ஆகிடும், இங்கே க்யூப் இருக்குது, 1/x³ இருக்குது, இங்கே 1/x⁴ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 9c5 எக்ஸோட பவர் ஒன்று குறைஞ்சிரும் எக்ஸ் பவர் 4, இதோட பவர் ஒன்று கூட்டிடும் 1/x⁵. அப்புறம் 9c6 x³ ஆகிடும், எக்ஸ் பவர் 4 வந்து ஒன்று குறைஞ்சி x³ ஆகிடும், 1/x⁵ ஒன்று கூடி 1/x⁵ ஆகிடும். அடுத்தது 9c7 இது x² ஆகிடும், இது எக்ஸ் பவர் 7 ஆகிடும். அடுத்தது 9c8 இந்த x² எக்ஸ் ஆகிடும் 1/x⁸ ப்ளஸ் இது. அடுத்தது 9c9 எக்ஸோட பவர் 0 ஆகிடும் 1/x⁹. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண பாருங்கள், 9c0 எவ்வளோ பாருங்கள், 1, அப்போ இதுக்கு பதில் 1 போட்டுக்கலாம், 1/x⁰ 0 ஒன்று தான், அப்போ நமக்கு யார் மட்டும் இருப்பா, எக்ஸ் பவர் 9. அப்புறம் 9c1 எவ்வளோ, 9. ஸோ 9 இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல 9c1 வந்து 9, இந்த ஒரு எக்ஸ் இந்த ஒரு எக்ஸோட கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணால் இது எக்ஸ் பவர் 8 ஆகிடும், எக்ஸ் பவர் 8 எக்ஸோட கேன்சல் ஆகிடும் எக்ஸ் பவர் 7 ஆகிடும். அப்போ 9 எக்ஸ் பவர் 7, ஏன்னா 9c1 இஸ் 9. ஸோ 9 எக்ஸ் பவர் 7.
அடுத்தது என்னது 9C2 எவ்வளோ பாருங்கள் 36. அப்போ இதுக்கு பதில் 36 போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதோட கேன்சல் பண்ணால் 7 - 2 - 5 ஆகும். ஸோ எக்ஸ் பவர் 5. ஸோ 36 எக்ஸ் பவர் 5 இதாக இருக்குது பாருங்கள். அடுத்தது 9C3 எவ்வளோ பாருங்கள், 9C3 பாருங்கள் 84. ஸோ இது 84 ஆகிடும். இந்த 6-3 சப்ராக்ட் பண்ணிக்கலாம், இது எக்ஸ் கியூப் ஆகிடும். அப்போ 84x³ இதாக இருக்குது பாருங்கள். அடுத்தது 9C4 பாருங்கள் 126. அப்புறம் இந்த எக்ஸ் பவர் 4 5 - 4 போட்டால் இது எக்ஸ் ஆகிடும். அப்போ 126x. அடுத்த டேர்ம் பாருங்கள் 9C5 அதுவும் 126 தான். இது பவர் 4 இங்கே 5. அப்போ கீழே வந்து கேன்சல் ஆகிட்டு கீழே எக்ஸ் இருக்கும். இந்த 5 - 4 கீழே எக்ஸ் இருக்கும். அப்போ 126/x அதான் 126 1/x. அப்புறம் 9C6 84 இருக்கும். 84 1/x³ இருக்கும் பாருங்கள். இந்த 3 இந்த 3 6 கேன்சல் ஆயிடுச்சுனா 3 ஆகிடும். அதுக்கப்புறம் 9C7 வந்து 36 ஆகிடும். 36x⁵ ஆகிடும். இந்த 2 இந்த 7 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 9C8 9 ஆகிடும். இந்த எக்ஸ் எக்ஸோட x⁸ கேன்சல் ஆயிடுச்சுனா இது 1/x⁷ ஆகிடும். 9C9 1 x⁴ 0 1 1/x⁹. இன்னொன்று பார்த்தீங்க வச்சுக்கலாம், இங்கே பாருங்கள் x⁹ அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். x⁷ பார்த்துட்டிங்கல்ல, 9x⁷ பார்த்தீங்கல்ல, அப்போ 9x⁹ 9 times 1/x⁷ இருக்கும் கட்டாயமாக, பேர் இருக்கும். 36x⁵5 பார்த்தீங்கன்னா 36 1/x⁵5 இருக்கும் பாருங்கள், பேர் இருக்கும் பாருங்கள். 84x³ பார்த்தீங்கன்னா 84/x³ இருக்கும் பாருங்கள். 84 1/x³ இருக்கும். 126x பார்த்தீங்கன்னா 126 1/x இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், குரூப் பண்ணிடலாம். ஸோ x⁹ 9 1/x⁹ குரூப் பண்ணிடலாமா பாருங்கள். x⁹ 9 1/x⁹ ஏற்கனவே டிக் பண்ணிடும். ஸோ அதை எடுத்து இங்கே குரூப் பண்ணியாச்சு, சரிங்களா. அடுத்தது இங்கே இருக்கு பாருங்கள், க்ரீன் கலர் 9x⁷ 9/x⁷ 7. ஸோ அந்த 9 காமனாக எடுத்துகிட்டு இங்கே எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள் 36x⁵ 5. இந்த 36 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 36 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x⁵ 5 இது வந்துடும். அடுத்தது இங்கே பாருங்கள் 2 டிக் போடலாம், 84x³ இந்த இருக்குது பாருங்கள் 84. ஸோ 84 காமனாக எடுத்துட்டோன்னா x³ + 1/x³ அப்படின்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 126 இந்த இருக்கு பாருங்கள், இந்த 126 இந்த 126 அதை எடுத்துட்டிங்கன்னா 126 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + 1/x³ வரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் இதை யூஸ் பண்ணலாம். x⁻ 1/x⁴ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், 2cos(n)θ. இங்கே n இருந்தால் n θ போடலாம், 5 இருந்தால் 5θ போடலாம், 7 இருந்தால் 7θ போடலாம், 9 இருந்தால் 9θ போடலாம், சரிங்களா. இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள். கீழே குரூப் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் x⁻ 9 + 1/x⁴ 9 2cos(9θ) போடலாம். இந்த 9 அப்படியே போட்டுக்கோங்க. x⁻ 7 + 1/x⁴ 7 இருந்தால் 2cos(7θ)னு போடலாம். 2cos(7θ)னு போடலாம். இந்த 36 அப்படியே போட்டுக்கோங்க. x⁵ 5 + 1/x⁵ 5 2cos(5θ)னு போடலாம். 84 அப்படியே போட்டுக்கோங்க. x³ + 1/x³ 2cos(3θ)னு போடலாம். அப்புறம் இந்த 126 அப்படியே போட்டு x + 1/x இருந்தால் cos(θ) 2cos(θ)னு போடலாம். இப்போ இதில் எல்லா டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்கும். இப்போ 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், cos(9θ) இருக்கும், இங்கே 9cos(7θ) இருக்கும், இங்கே 36cos(5θ) இருக்கும், 84cos(3θ) இருக்கும், 126cos(θ) இருக்கும், சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் 2 டிவைட் பண்ணிங்க வச்சுக்கலாம். இந்த 2 to the power 9 வந்து 512, 2 power 9 வந்து 512. ஸோ அந்த 512 cos(9θ) வந்துடும் லெஃப்ட் சைடில். இப்போ எல்லாத்தையும் 2 டிவைட் பண்ணால் 512 2 டிவைட் பண்ணால் 256 ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வரும், ரைட் சைடில் cos(9θ) + 9cos(7θ) + 36cos(5θ) + 84cos(2θ) + 126cos(2θ) அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 256 டிவைட் பண்ணிடும், என்ன வரும், cos(9θ) = 1/256 cos(9θ) + 9 times cos(7θ) + 36 times cos(5θ) + 84 times cos(2θ) + 126 times cos(θ). இப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த பவர் 9 வந்து காஸோட பவரில் இருக்கும்.
ஆனால் இங்கே 9 என்ன இருக்குது, மல்டிபிள் ஆங்கிள், ஆங்கிளில் இருக்குது. இதுதான் இதுதான் மல்டிபிள் ஆங்கிள் சொல்லுவாங்க. இந்த 9 θ மல்டிபிள் ஆங்கிள், 7 θ மல்டிபிள் ஆங்கிள், 5 θ மல்டிபிள் ஆங்கிள், 2 θ மல்டிபிள் ஆங்கிள். அப்போ பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆங்கிள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார், அப்போ நம்ம ப்ராப்ளத்தை ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.